வணக்கம் நேர்களே, நாம் இப்போ கேட்க போகிற சிறுகதையின் தலைப்பு மரியாதை. எதிர் வீட்டு மாலதி வெளியே செல்லும்போது என்னையும் அழைத்து போவாள். கூப்பிட்ட போது உடன் போக வேண்டும் என்பது என் கணவரின் உத்தரவு. மாலதியின் கணவர் தாலுகா ஆபீஸில் கிளார்க். எனது கணவருக்கு அங்கே பியூன் வேலை. செல்லும் இடங்களில் அவள் கணவனை தெரிந்தவர்களிடம், அவர் ஆபீஸில் இவர் வீட்டுக்காரர் தான் பியூன் என சொல்லி முகவாட்டத்தை பார்த்து மகிழ்வாள். அன்று கார்த்திகை சோமவாரம். என்னையும் கோயிலுக்கு அழைத்து போனாள். குருக்கள் ஏற்கனவே மாலதிக்கு தெரிந்தவர். பூவுடன் பிரசாதமும் கொடுத்தார். எனக்கும் கொடுக்க வேண்டுமா என்பதற்காக மாலதியின் முகத்தை பார்க்க வேண்டாம் என்று சொல்லாமல் வேறு வழியில், இவள் வீட்டுக்காரர் தாலுகா ஆபீஸில் பியூனாக இருக்கிறார், பெயர் கந்தசாமி என்றாள். கந்தசாமி என கேட்டவுடன் குருக்கள், கந்தசாமியா, யோக்கியமான பையனாச்சே, யாரிடமும் சல்லிக்காசு வாங்காத நாணயமானவன், என்ன வேலை பார்த்தால் என்னம்மா, எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். அங்கேயும் யோக்கியனாக இருக்கிறாரே, அவர் வீட்டுக்காரியா, ரொம்ப சந்தோஷம் என்று தட்டில் இந்த பூவையும் பழத்தையும் பிரசாதத்துடன் கொடுத்தார். நேர்களே, இப்படிப்பட்ட சிறுகதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்றும் மேலும் பல சிறுகதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.